எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். இந்த சாங் பண்ணபோதே நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா
வந்து டெய்லி தான் சார் அந்த போட்டோ அந்த பாட்டு வந்து நீ கேக்கு கேட்டு பாரு அப்படி சொன்னேன் நான் கேட்டேன் கேட்ட போது நான் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் ஆனா அந்த லிரிக்ஸ் எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு சார் வந்து என்கிட்ட நீ வந்து இந்த சாங்கு இந்த சாங்கில் தான் அவ்வளோ எல்லாருக்கும் அவ்வளோ ஆசை இருக்கு ஸோ இது நல்லா ஹோம்ஒர்க் பண்ணு அப்போ நல்லா இருக்கும் அப்படி சொன்னேன் ஸோ நல்லா நல்லா ஹோம்ஒர்க் பண்ணேன் இந்த சாங்காக நல்லா வரும் கண்டிப்பா நல்லா வரும் இது யூத்துக்கு ஒரு ஸ்பெஷலா மெசேஜ் அந்த மாதிரி தான் ஒரு படம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நன்மா சோமநாத் விடியும் வர பேச படத்துல கதாநாயகி நடிச்சிருக்கேன் இந்த படத்துல நடிக்க எனக்கு வாய்ப்பு தந்த முகன் சாருக்கு என் முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார் வந்து இந்த படத்துல நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு ஆக்சுவலி வந்து கேரளா ஸோ எனக்கு லாங்குவேஜ் அவ்வளோ நல்லா தெரியாது ஸோ டைலாக்ஸ் எல்லாம் டைலாக்ஸ் வரும்போது எனக்கு அந்த ஃபீல் போயிடும் ஸோ அதே டேக் வாங்கி பண்ணியிருக்கேன் சார் ஆனால் கூட என்கிட்ட கோவப்படல சார் எப்போ கரெக்டாக அது வரைக்கும் டேக் போயிட்டே இருந்தேன் அப்புறம் இங்கே வந்து எல்லோரும் என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க கேமராமேன் சார் அப்புறம் எல்லாரும் ஸோ என்னோட முதல் படம் இது ஸோ எல்லாரும் போய் பார்த்து என்னை என்கரேஜ் பண்ணணும் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன் டைரக்டர் ஏபி முகன் சார் வந்து எங்கள் மாமா தான் அவருக்கு வந்து இந்த இடத்துல நன்றி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன்னு அவருக்கு நன்றியை பேச தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும் நான் முகன் சார் ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு அதில் எங்களோட சேர்ந்து ஒத்துழைச்ச அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நிகழ் சாரருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ உங்கள் வந்திருக்கும் தொலைக்காட்சி மற்றும் ஊடகம் வலைதள ஊடகம் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறோம் அண்ணன் போஸ் வெங்கட் அவர்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் நிகில் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் விடியும் வரை பேசு அதாவது இந்த என்னுடைய முதல் படம் வந்து தீண்ட தீண்ட அது வந்து சமூக நோக்கத்தோட ஒரு நல்ல ஒரு கருத்தாழமிக்க ஒரு ஒரு படைப்பை தான் படைத்திருந்தேன் அது சரிவர அப்போ வந்து வெளிப்படுத்த என்னால் முடியல ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அது எப்படி பண்ணணும் நீங்கள் எப்போவுமே சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை தொகுத்து பண்ணுவது என்னுடைய ஒரு ஈடுபாடு அதன் அடிப்படையில் வந்து எந்த ஒரு விஷயங்களை எடுத்தால் நம்ம வந்து ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு ஒரு யோசித்தேன் பொதுவாக ஒரு படைப்பாளிங்கிற வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணணும் அப்படிங்கிறதுங்கிறது சினிமா அந்த சினிமாவுக்குள்ள கமர்ஷியலை கலந்து எந்த ஒரு படைப்பு போய் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வேணும் ஸோ அந்த ஒரு மெசேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு படைப்பாளி அப்படிங்க முடியும் ஏன்னா படைப்பாளிங்கிறது வந்து ஒரு ஆளுமையான ஒரு விஷயம் ஏன்னா நானும் ஒரு பத்திரிகையாளன் பத்திரிகையாளர் இருந்து தான் நான் வந்து ஒரு இயக்குனர் இருந்திருக்கேன் அப்போ ஒரு படைப்புக்கோ எப்படி இருக்கணும் சும்மா சுற்றி இருக்கிற ஆட்கள்லேயே நான் பார்த்துருக்கேன் அந்த கதைகள் எடுக்கிறது இருக்கும்படி நிறைய வாட்ச் பண்ணும்போது செல்ஃபோனில் வந்து எப்படி ஒரு விஷயம் எடுக்கலாம் அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயம் மட்டும் கிடச்சிது அந்த விஷயத்தை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு நினைக்கும் போது நண்பர்கள்லாம் வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி தான் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி ரெண்டு பத்து மணி நேரம் வந்து ஒரு செல்ஃபோனை வச்சு எப்படி பண்ண முடியும் முடிய முடியாது அப்படின்னு ஒரு பெரிய இது பண்ணாங்க இல்லை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன யோசித்து நிறைய டிஸ்கஷன் பண்ணி ஒரு செல்ஃபோனுக்குள்ளே ஒரு லவ் அந்த லவ்வை வந்து சாதாரண வைக்கல அது ஒரு ட்ரையங்கிள் லவ்வாக பின்னி முழுக்க முழுக்க வந்து கதாநாயகம் கதையும் நேரடியாகவே பார்த்துக்க மாட்டாங்க ஃபுல்லாக அந்த செல்ஃபோனுக்குள்ளேயே ட்ராவல் ஆகும் அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதை எப்படி ஜனரஞ்சமாக கொண்டு போய் கொடுத்து கடைசியில் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அதன் பிரகாரமே அந்த திரைக்கதையை அமைச்சு அதை ஒரு சிறப்பாக எடுத்திருக்கோம் இப்போ ரெண்டாவது எடுத்துட்டோம் இப்போது நம்மளை காப்பாற்றணும்னா அது வந்து பாடல்கள் அந்த பாடல்கள் வந்து எல்லாம் செல்ஃபோனே உள்ள மையப்படுத்தி வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கற்பனை விட இமேஜினேஷன் வேற எங்கேயும் போக முடியாது அப்போ அந்த கதைக்குள்ளே இருக்கணும் கதையை வந்து இந்த ரெண்டு மணி நேரத்தில் வந்து நம்ம முழுக்க முழுக்க செல்ஃபோனை வச்சு விரைவாகவும் சொல்லிட முடியாது அப்போ என்ன செய்யறது அப்படின்னா பாடலுக்குள்ளேயே சில கதைகள் சொல்லணும் அப்படின்னு ஒரு யுத்தியை கையாண்டு நானும் எனது நண்பருமான இசையமைப்பாளர் மோகன்ஜியோட டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு பாட்டுமே வந்து நீங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக போயிடாதீங்க அந்த கதைக்குள்ளேயே சில விஷயங்களை வந்து நம்ம உள்ள சொல்லணும் பாடல்கள் வந்து கதையில் வந்து சொன்னாலும் பாடலும் ஒரு கதையை சொல்லிகிட்டே வரணும் அந்த மாதிரி நம்ம ஒரு மியூசிக் போடுங்க ஜி அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று போட்டு வருவார் இதே அரங்கத்தினுடைய வெளியில் நானும் நிறைய ப்ரெஸ் மீட்டிங் நடக்கும்போது ஆனால் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக வருவேன் இசைமெல்லாம் அவர் வந்துருவார் நீங்கள்லாம் உள்ளே அடைஞ்சிருக்கும் போது வெளியில் வரும்போது ஒவ்வொரு டீனாக போட்டு வருவார்
ஜெய் இது எப்படி இருக்கு ஜெய் எப்படி ஜெய் அப்படின்னு பாரு. ஸோ ஒவ்வொருலேயும் வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கணும். இப்போ நம்ம இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கே நம்மளை போயிட்டோம்னா கதையை சொல்ல முடியாது. ஒரு மற்றவங்களோட வித்தியாசப்பட்டு இருக்கணும்னா நான் மறுபடியும் பழைய காலத்துக்கு போகணும் ஜி அப்படின்னா என்ன ஜி பழையத்துக்கு போக சொல்லுங்க. இல்லை இல்லை பழசுக்கும் இப்போ இருக்கிற நாகரிகத்துக்கும் இடையில ஒரு டீனை பிடிங்க அப்படின்னு சொன்னேன். அதை ரொம்ப போராடி இது பண்ணி ரொம்ப அற்புதமாக ஒரு நாலு பாடல் ரொம்ப அற்புதமாக போட்டிருக்காரு. நீங்கள் இந்த ரெண்டு ட்ரெயிலில் தான் இப்போ ரெண்டு பாடல் தான் பார்த்துருக்கீங்கன்னு ரெண்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு பாடல் வரும்போது இந்த கதைக்குள்ளேயே ஒரு நம்முடைய என்னுடைய யுத்தியை வந்து இந்த பாடல் வரிகளுக்குள்ளேயே நான் போட்டிருக்கேன். அந்த பாடல் வரிகளே போடுகிற போது கதையும் ஒன்று சொல்லும் படத்துடைய திரைக்கதையும் ஒன்று சொல்லும் அந்த மாதிரி ஒரு சிறப்பாக ஒரு அமைச்சிருக்கேன். அது பாடல் வந்ததுக்கப்புறம் நிச்சயம் தலைப்புள் போலவே விடி வரை பேசக்கூடிய ஒரு படமாக அமையும். அப்புறம் அடுத்து வந்து இந்த இசையமைப்பாளர் பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா பாடல் கேட்டிருக்கீங்க எல்லாமே உங்கள் அதிகமாக உங்கள் தெரிந்த நண்பராக தான் இருப்பார். ரெண்டாவது அவருடைய அந்த யுத்தி வந்து பின்னணி ஆர்கெஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப சிறப்பாக நாலு பாட்டுமே அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. நாலு பேர் பாட்டு பண்ணியாச்சு. சரி இதுக்கு சரியான வந்து வரிகளை போடணும், வரிகளை போட்டால் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அப்போ ஏற்போலாங்கும்போது சரி நாங்கள் பெரிய ஆட்கள்கிட்ட போகலை, நான் கதையுடைய உள்ளேயே நானே ஊறியிருக்கேன், கதையை பற்றி நானே திங்க் பண்ணும்போது நான் எப்படி அந்த வரிகளை போட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணி அதில் வந்து ஒரு பாடல் பெண் மனதுங்கிற ஒரு பாடல் அதை வந்து நான் எழுதியிருக்கேன். அது முழுக்க முழுக்க அந்த கதையோட பின்னணியிலேயே அந்த பாடல் வரிகளை நல்லா இருக்கும்னு சொல்லி தீர்மானித்து அது வந்து கரெக்டாக வந்து போட்டு அது பாட்டு நல்லா வந்திருக்கு. அப்படி ஒவ்வொரு பாடலுமே ஆரூர் தமிழ்நாடன் அந்த இப்போ நீங்கள் கேட்டிருந்த பாடல் யாரோ அவள் யாரோங்கிற ஒரு பாடல் வந்து ஆரூர் தமிழ்நாடன் வந்து ஒரு எழுதியிருக்கார். அவர் ஒரு பத்திரிகையாளர். அப்போ அந்த வரிகளிலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கதை உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். அதையும் ரொம்ப சிறப்பாக அவர் வந்து ட்யூன் போட்டிருக்காரு. அடுத்து வந்து ஏதாவது நீயாகங்கிறது ஓப்பனிங்கிறது வந்து அது வந்து ஒரு ஹீரோடைய ஒரு மாமா பொண்ணு முறை அவரோட சேர்ந்து வருகிற ஒரு பாடல் அமைப்பது. அந்த பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சின்ன விஷயம் எப்படி வந்து இவன் தன்னை விட்டு எப்படி விலகி போக போகிறாங்கிற ஒரு விஷயம் ஒரு தாக்கத்தோடு சேர்ந்து அந்த பாடல்கள் இருக்கும். இந்த நாலு பாடல்கள் நல்லா வந்துருச்சு, பாடல்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்துருச்சு. ஓகே இதை எப்படி வந்து இதை நடனம் அமைக்கணும், ஒவ்வொரு வித்தியாசமும் போகக்கூடாது எப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய நண்பர் ராபர்ட்ஸன் அவருடைய இதில் நீங்கள் தான் பார்ட்டு பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப இது. ஏன்னா அவர் வந்து எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக தான் எல்லாமே ஸ்டெப்ஸை வச்சுருப்பார். இந்த படத்தில் வந்து ஒரு மெலடி எல்லாமே நாலு மெலடி. என்ன ஜி என்ன போய் கொடுக்குறீங்க, நான் வந்து இப்படி தான் பண்ணக்கூடிய இதில் வந்து இல்லை ஜி இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒவ்வொரு பாடல்களையும் வந்து வித்தியாசமான ஒரு நடனமைப்பு முறையை கொடுத்து இந்த கதையோடைய கதை பின்னணியிலேயே வந்து நிறைய உள்ள செல்ஃபோனில் வச்சு இது பண்ணி ரொம்ப அற்புதமாக வந்து அவர் பண்ணியிருக்கிறார். நாலு பாடலுமே அவர் பண்ணியிருக்காரு, நாலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நாலுமே பாடல் அவர் நடனம் வைக்கும் போது ஃபோட்டோகிராஃபி நம்ம ஒளிப்பாதலவருக்கு வந்து அவருடைய என்னுடைய நண்பர் ராஜாமணி அவர்கள் அவரும் வந்து கரெக்டாக எங்கே போய் பார்க்கலனா அவர் ஒரு ஒளிப்பாடும் போது ஒரு விஷுவல் பேக்ட்ராப் எப்படி வேணும், லொக்கேஷன் எங்கே அப்படிங்கும் போது ஜி அதை அங்கே பண்ணலாம் ஜி குடைக்கலாம் பண்ணலாம் இப்படி ஊட்டியில் பண்ணலான்னு சொல்லி விவரத்து தளங்களில் போகும்போது ஒரு பொருளாதார வசதியாக நானே இந்த படத்துடைய இயக்குனராக இருக்கிறதுனால தயாரிப்பாளராக இருக்கிறதுனால அங்கெல்லாம் போக முடியாது, நிறைய நல்லா இருக்கும் இந்த பின்னாடி வந்து பேக்ராப் காட்சி அமைப்புலாம் வரும்போது பசுமையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தேடி பார்த்து அந்த பசுமை இங்கே இருக்குமா பயங்கர தேடி ஈடுபடிச்சு சென்னையிலே ஒரு இடம் நல்ல ஒரு இடத்த பிடிச்சி இது பண்ணி அதை ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு அந்த காட்சி அமைப்பு ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தியிருக்கிறாரு. எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி. இப்போ அதாவது எனக்கு மட்டும்தான் அடுத்து வந்து அந்த எனக்கு மட்டும்தான் அந்த வெற்றி பேசுறது கிடையாது, எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியை டிஸ்கஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நடனமைப்பு அவர் செஞ்சிருக்காரு. அடுத்து இந்த அடுத்து கதாநாயகன் கதாநாயகிகள். ஸோ ஓகே இப்போ இந்த கதையை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம். இது ஒரு ஒரு செல்ஃபோன் பற்றிய ஒரு கதை. யாரை வந்து ஆர்டிஸ்டாக போட்டோன்னா தெரிஞ்ச முகம் போட்டால் நல்லா இருக்குமா, தெரியாத போட்டால் நல்லா இருக்கும், தெரிஞ்ச போட்டால் நல்லா இருக்குதோ, ஆனால் வந்து பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிடும். வித்தியாசமே தெரியாமல் இப்போ செல்ஃபோனில் நம்ம பேசுகிறோம், யாரோ இங்கேருந்து ஒருத்தர் பேசுவாங்க, முகம் நமக்கு தெரியாது, முகம் தெரியாத ஆள் வந்து இப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி படத்துக்கும் பார்க்குற ரசிகர்களுக்கும் தெரியாத ஒரு முகம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது நம்மளுடைய கோஆர்டினேட்டர் வந்து அரவிந்த் கார்த்தின் அவர்கிட்ட நிறைய கேட்டேன், ஸ்டில்ஸில் கேட்டேன். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்த்து செலக்ட் பண்ண நிறைய பார்த்து முடியல, ஆனால் ஒரு ஃபோட்டோ ஆல்பம் கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோ ஆல்பத்தில் நிறைய பார்த்தோம். பார்க்கும்போது அந்த கதைக்கான ஒரு ரெண்டு பெண்ணு வேணும், அந்த ரெண்டு பெண்ணு வந்து ஒன்று ஹோம்லியாக இருக்கணும், இன்னொன்று சிட்டி பேக்டாப்பில் ஒருத்தர் இருக்கணும். அவங்க யாருன்னு செலக்ட் பண்ணிக்கும்போது கரெக்டாக அந்த ரெண்டு ஃபோட்டோ வந்து கிடச்சிது. இப்போ அவங்க பார்க்கணுன்னா நான் இங்கேருந்து ஒன்று அங்கே போகணும், இல்லை அவங்க வர வச்சு இங்கே பார்க்கணும். ஸோ அதுக்கான போதுமான தங்க வச்சு செலவு பண்ணக்கூடிய பொருளாதார சூழல் அப்போ இல்லாதனால ஷூட்டிங் நாளானிக்கு வச்சுட்டேன், முதல் நாள் வந்து பைக்கணும். அப்போ என்ன செய்யறது போகும்போது ஒரு துணிஞ்சு அந்த ரெண்டு ஃபோட்டோவும் பார்த்த உடனே அந்த முக அமைப்பும் வந்து கரெக்டாக எனக்கு மேட்ச் ஆ மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்தது. இந்த ரெண்டு ஸ்டில்லுமே அப்போ அவங்க மேக்கப்லாம் அவங்க கொடுத்தது. அதை பார்த்தேன் இந்த பொண்ணு இதை வச்சுக்கலான்னு உடனே யாரும் பார்க்கல, இல்லை சக டெக்னீஷியன்லாம் வந்து என்ன ஜி பார்க்காமே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க போகிறீங்க இப்படி ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும் ஜி, ஏதோ ஜி ஒரு அந்த கண்ணில் அந்த ஃபோட்டோவில் ஒரு கண்ணில் ஒரு ஈர்ப்பு இருக்குது,
முகவசம் இருக்கு. சோ இவங்களை வச்சு பண்ணலாம், கண்டிப்பா டெஃபினா பண்ணலாம் போது ஒரு பொண்ணு முன்னாடி ஷூட்டிங் நாளை நடக்குதுன்னா முதல் நாள் வர வச்சு ஒரு பொண்ணு எடுத்தா அது நன்மா. ரெண்டாவது ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் ஷூட்டிங் எடுக்கும்போது வில்லேஜ் போகணும். அப்ப வில்லேஜுக்கு போறதுக்கு இன்னொரு பொண்ணு வேணும் கிடைக்கல. உடனே நைட்டே புறப்பட்டு வர வச்சு ரெண்டாவது ஷூட்டிங் ஸ்பாட்லயே அந்த ஒண்ணு பொண்ணு பார்த்தேன். பார்த்து உடனே மேக்கப் பண்ணி உடனே அடுத்த நாளே வந்து ஷூட்டிங் போயிட்டோம். அந்த பொண்ணு வைதேகி. சோ இப்படி ரெண்டு பேருமே பார்க்காமயே படத்துலதான் பார்க்காம இது பண்றாங்க. நாங்க வந்து ஷூட்டிங் போகும்போது அந்த ஹீரோயின் யாருன்னு தெரியாம பார்க்காமயே நாங்க வந்து எடுத்திருக்கோம். ஆனா ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த கதைக்குரிய விஷயங்களை உள்வாங்கி ரெண்டு பேரும் நல்லா ரொம்ப கோஆபரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்துடைய கதாநாயகன் அனித், அவரு இந்த படத்துடைய அறிமுகம். அதாவது அந்த ஒரு அந்த எனக்கு ஒரு கதையை பார்க்கும்போது இந்த கதையில யார் நல்லா பேசினா நல்லா இருக்கும் நடிப்பு நல்லா இருக்கும் அந்த வெவ்வேறு ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு இவரையே கொண்டு பண்ணலாம் அப்படிங்கும் போது அவர் முதல்ல வந்து ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு முகவசியமும் ஒரு இது வேணும். அதனால பாதிக்கப்படுத்த அவர் வெகுண்டு எழுதுகிற பொழுது அவருடைய அடுத்த உடல் அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டுமே செலக்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அதை அனித்து ரொம்ப ஷூட் ஆனாரு. அவரை வந்து உண்மையை சொல்லணும் அவருடைய மைத்துனர் அவர். அப்ப இவர் கரெக்டா இருப்பாருன்னு சொல்லி அவருக்காக ஒரு கதையை பண்ணணும், அவரை ப்ரொமோட் பண்ணணும், அதே நேரத்தில் ஜெயிக்கிற அளவுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணு சொல்லி அவருக்காகவே அதை அந்த கதையை எடுத்து இது பண்ணி பண்ண வச்சேன். ரொம்ப சிறப்பா கோஆபரேட் பண்ணாரு, நல்லா நடிச்சிருக்காரு. சில அமைப்புல பாத்தீங்கன்னா அவரு என்னுடைய காட்சி அமைப்பு நடந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல பண்ணும்போது அவர் நிறைய உள்வாங்கி ஜெயிக்கிறங்கிற வெறியில நிஜமாவே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வப்பட்டுறாரு. அப்புறம் டான்ஸ் மாதிரி பேர் ஃபைட் மாஸ்டர் சொல்லி போகும்போது கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணும் போது இவருக்கே தெரியாமையே அவங்க ஃபைட்டர்ஸ்கிட்ட போய் ஷார்ட்ல உதைக்கும் போது என்ன நிஜமாவே உதைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விட்டு இது பண்ணி நேச்சுரலாகவே ஒரு உதவை வந்து நெஞ்சில் வாங்கிட்டாரு. அது ஒரு மூணு நாள் வரைக்கும் நெஞ்சு அவருக்கு உள்ள கட்டி இது பண்ணி ஒரு பிளட்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து இது பண்ணி நிறைய பண்ணியிருக்காரு. அதேமாதிரி சாங்கும் பாடலும் போது அவர் அறிமுகமாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்காரு. பார்க்கறதுக்கு வந்து பிரேமில் ரொம்ப அழகாக தெரியும். அதே மாதிரி அவருடைய நடிப்பும் இதுவும் எமோஷனல் ஆகக்கூடிய இடத்த ரொமான்ஸாக பண்ண இடத்துல ஒரு புது படத்தில் முத படத்திலே ஒரு கதாநாயகனுக்கு வந்து மூணு விதமான ரொமான்ஸ்லேருந்து நடிப்புலேருந்து அந்த எமோஷன் கோவம் இருந்து ஃபைட்லேருந்து இப்படி எல்லா சீக்வன்ஸும் கரெக்டாக வைக்கிற மாதிரி பண்ணோம். அது ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. அதேமாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு டெக்னீஷியன்லேருந்து ஒவ்வொருடைய சக கலைஞர்கள் வந்து எல்லாருமே வந்து சிறப்பாக கோஆபரேட் பண்ணி பண்ணியிருக்காரு. இது ஒரு கரண்ட் மேட்ரு, இதுவரை யாரும் தொடலை. நிறையா செல்லை பற்றி நிறையா வந்துருச்சு, ஆனாலும் கூட நம்ம எடுத்திருக்கிறது செல்லுக்குள்ளே ஒரு லவ்வை வச்சு இது பண்ணி அது சமூகத்துக்குரிய ஒரு எழுச்சிமிக்கான ஒரு படைப்பாக வந்து நான் கொடுத்துருக்குறேன். இந்த படத்தை வந்து தயாரிப்பதற்கு நானே ஒரு இதாக தயாரிப்பில் இருந்தாலும் கூட இது வந்து பாதி வரைக்கும் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புலாம் போகிறதுக்கு முடியாமல் கொஞ்சம் கேப் போட்டு நிறைய பண்ணோம். அது கடைசி ஃபைனல் ஷெட்யூலில் வந்து மிஸ்டர் அசோக் ஜில்லேத் அவருடைய தொடர்பு கிடைச்சிது. நண்பர் எஸ்எஸ்சி ராமகிருஷ்ணனுடைய பழக்கத்தினால அவரை சாரை அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அவர் என்ன போய் பார்க்குறேன், பார்த்ததுக்கப்புறம் இந்த லைனை கேட்டார். லைன் சொன்னேன், உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. சாங்கு நான் எடுத்து வச்சுருந்தேன், சாங்கையும் நான் விஷுவல் போட்டு காமிச்சேன், ரொம்ப பிடிச்சிருச்சு. போட்ட உடனே ஒன்றும் சொல்ல நீங்கள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உடனே அதுக்கான என்ன பொருளாதாரமாக செஞ்சார். அப்படி உடங்கும் போது அந்த படம் முடிஞ்சது. அடுத்து வந்து இணைத்தவர்ப்பாளர் மிஸ்டர் ஆனந்தவள்ளி சந்திரசேகர், அவர் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், குடும்ப உறுப்பினர். அவர் இந்த விஷயம் சொன்னபோது நாங்கள் இந்த படம் கதையை சொல்லுகிற பொழுதே முகன் இது ரொம்ப நல்லாயிருக்கு, இன்றைக்கி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ஒரு சமூக கருத்து ஒளிஞ்சிருக்கு, என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் நான் தாராளம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நான் ஷூட்டிங்கில் போகும்போது லாஸ்ட்டு அந்த கடைசி கட்டத்தில் அவர்களாம் நான் பயன்படுத்திட்டேன். அவர் வந்து என்னுடைய இணைத்தயிருப்பில் இருக்கிற அவருக்கு என்னுடைய நன்றி. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக நேர்த்தியாக ஒரு செல்ஃபோனை வச்சு ஒரு பயம் இருந்தது, ஆனால் போக போக படம் எடுத்து பார்க்குற போது கட் பண்ணி போடும்போது ஃபுல்லாக எல்லாமே ஒரு காமெடியாகவே ப்ளே பண்ணி கடைசியில் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்து முடிச்சிருக்கேன். படம் வெளில வந்ததோடு நிச்சயம் இந்த படம் விடிய வரை பேசுங்கிற நம்பிக்கை.